வணக்கங்க. வண்ண மீடியா பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் பார்த்தீங்களா, இங்கே சென்னையில் அம்பத்தூரில் அம்மன் காசு பேசுகிறேன். நம்ம முன்னாடி வந்து புதூர் பாண்நகரில் வச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து கள்ளிக்குப்பம் ஈஸ்ட் பாலாஜி நகரில் வந்து இடம் பத்தலன்றதுக்காக நம்ம மாற்றிருக்கோம். அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார் வந்து தீபாவளி வேலையினால தீபாவளிக்கு வீடியோ போட முடியலங்க. ஆனால் இப்போ தீபாவளி ஆஃபருக்காக நிறைய வந்து கொடுத்துருக்காரு சார். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆஃபர் வந்து 3 லட்சம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பைக் வந்து ஃப்ரீயாக கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் ஹேண்ட் பைக் தாங்க. 3 லட்சரூவாய்க்கு ஒரே வண்டியாக எடுக்காதவங்க, ஒரே ஃபேமிலியில் 2 பேர் 2 கார் எடுக்கிறாங்கன்னா அது ஈக்குவல் பண்ணி 3 லட்சரூவா வருதுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பைக் கொடுக்கலாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு கிஃப்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பேருக்கு வந்து ரேட் வந்து லோன் இல்லாமல் செட்டில்மெண்ட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு நிறைய கிஃப்ட் சொல்லியிருக்காரு. நிறைய ரேட்டில் வந்து நிறைய கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காரு. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கொடுத்துட்டு வண்டி எடுக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். மழை வந்து அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து சரியாக எங்களால் எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தான் நாங்கள் கார் எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம ஆஃபீஸில் வந்து என்றைக்குமே வந்து 80-90 கார் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒரு கார்லேருந்து ஒரு கார் இப்போ 800 பார்த்தீங்கன்னா 2 800 இருக்கும். சாண்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சாண்ட்ரோ இருக்கும். அசன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 அசன்ட் இருக்கும். விஸ்தா 2 இருக்கும், வீட்டு ஒரு 4-5 இருக்கும், அந்த மாதிரி ஷிஃப்ட் 2 இருக்கும். எப்பயுமே எதாவது எல்லா காருமே ஒரு 2-3 காராக இருக்கும். நீங்கள் இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லொக்கேஷனு, இப்போ இருக்கிற கரண்ட்டில் இருக்கிற காரோட லிஸ்ட்டு எல்லாமே அனுப்பி விடுறோம். உங்கள்கிட்ட எக்ஸ்சேஞ்சில் இருக்க கார் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கணுன்னா அந்த வண்டியோட டீட்டெயில்ஸும் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விடுங்க. நான் சார்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லோன் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சென்னையில் இருக்கணும், இல்லை சென்னையில் இருக்கும்போது சொந்த வீடு இருக்கணும் உங்களுக்கு, இல்லை கேரண்டி சைன் பண்ணுறவங்களுக்கு இருக்கணும். நான் எல்லா விஷயமே ஏன் முன்னாடியே சொல்கிறேன்னா ஃபோன் பேசும்போது சரியாக உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லாமே தெரிஞ்சிடும். வெளியூரில் இருக்கீங்க, சென்னையில் லோன் போடணும் அப்படின்னா சென்னையில் யாராவது ஒருத்தவங்க சொந்த வீட்டுக்காரங்க உங்களுக்கு கேரண்டி சைன் பண்ணும். இல்லையா செட்டில்மெண்ட் பண்ணால் இன்னும் நம்மளுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்கும்போது ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, நீங்கள் நேராக வாங்க சென்னை அம்பத்தூர் அம்மன் கார்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி மாருதி 800 2000 மாடலுங்க. எப்சி கரண்ட்டில் இருக்குது. வண்டி நல்லா தரமாக வச்சுருக்காங்க கஸ்டமர். எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் வந்து இந்த வண்டி வந்து 60 சொல்லியிருக்காங்க. ஆனால் சார் வந்து வெறும் 55,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. எப்சி கரண்ட்டில் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஓட்ட கற்றுக்கிட்டு திருப்பி எடுத்து கொடுத்தீங்கன்னா கொடுத்த ரேட்லேருந்து 5-10 கம்மி பண்ணி உடனே அவரே எடுத்து பாருங்க. இந்த வண்டியில் எல்லா வண்டிக்குமே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காரு. நேராக வாங்க. வண்ண மீடியா பார்த்துட்ருக்க நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ. இது 2008 மாடலுங்க. இந்த வண்டி கஸ்டமர் வண்டி தான். இது சின்ன வண்டி வச்சுருக்கீங்க, எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு ஒரு 7-8 பேர் போகிற மாதிரி பெரிய வண்டி வேணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் எப்சி கரண்ட்டோட சுமோ வந்து பார்த்தீங்கன்னா 2008 வந்து 1.70-1.80 சொல்கிறாங்க. நம்ம சார் இந்த வண்டி வந்து 1.40 தாங்க சொல்கிறாரு. வண்டியில் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு 10 ரூபா கிட்ட டிங்கர் ஒர்க் மட்டும் இருக்குது, மற்றபடி வேறு எந்த வேலையும் இல்லை. வண்டி நல்லா அருமையாக இருக்குது. இன்ஜின் எல்லாம் நல்லா கண்டிஷன் பார்த்து எடுத்துருக்காரு. வண்டி நல்லா இருக்குது. 1,50,000 சொல்லி 1.40 சொல்லியிருக்கிறாருங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க வண்டி ஏதாச்சும் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு பேலன்ஸ் லோன் பண்ணி எடுக்கலனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். 70 ரூபா 80 ரூபா கட்டினீங்கன்னா மிச்சம் லோன் போட்டு வேணாலும் கொடுத்துட்றேன். வண்டி எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் சார்கிட்ட பேசுங்க. தாராளமாக இந்த வண்டி வந்து எடுக்கலாம். நீங்கள் 2008 டாட்டா சுமோ 2 ஓனரு 1,40,000 ரூபா செட்டில்மெண்ட் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரத்துக்காக வந்து கேட்கும்போது இந்த மாதிரி வண்டிகளை லைக் பண்ணி கேட்குறாங்க. இல்லை ஸ்கூல் சவாரி ஓட்டுறவங்களுக்கு பெரிய வண்டி மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் இந்த வண்டி எடுக்கலாம். லோன் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 6 ரூபா 7 ரூபா கட்டினீங்கன்னா லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. டாட்டா சுமோ வந்து 2008 இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.40 கம்மி எங்கேயுமே கிடையாது. 1.70-1.80 தான் மார்க்கெட் ப்ரைஸ். சார் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா செவர்ல டிவாங்க. இந்த வண்டி 2009-10 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டியோட கண்டிஷனும் நல்லா அருமையாக இருக்குது. வண்டி இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சார் வந்து 1.60 தான் சொல்கிறாரு. ஒரு 1.50 வந்தால் கொடுத்துலான் இருக்காரு. 2009-10 ரிஜிஸ்ட்ரு செவர்ல டிவா 2 ஓனரு 1,60,000 ரூபா சொல்லி 1.50 சொல்கிறாங்க. பெட்ரோல் வண்டி கிலோமீட்டர் வந்து ஒரு 85,000 கிட்ட ஓடி இருக்குங்க. வண்டி நல்லா அருமையாக இருக்குது. லோன் ஆப்ஷன்லேயும் இந்த வண்டியும் இருக்குது. நீங்கள் லோன் வேணுன்றவங்க கேரண்டி ஷூரிட்டி கொடுக்குற மாதிரி ஓனர்ஸ் கேரண்டி இருந்தனா போதும். உங்களோட ப்ரூஃப்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வண்டி பாருங்கள். அது பிடிச்சத பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீடு வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களுக்கு வண்டி கொடுக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா 2013 மாடலுங்க. இந்த வண்டி வண்டி வந்து டீ போர்டில் தான் இருக்குது. கஸ்டமர் வந்து கொரோனா காலத்துலேருந்தே ஓன் போர்டை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இப்போ இந்த வண்டி எப்சி இன்சூரன்ஸ் எதுவும் கரண்ட்ல இல்லை. ஆனால் டீ போர்டில் தான் இருக்குது. இப்போ டீ போர்டாக வேணுன்றவங்களுக்கு டீ போர்டாக கொடுக்கலாம். ஓன் போர்டாக வேணுன்றவங்களுக்கு ஓன் போர்டாக கொடுத்துடலாம். டீ போர்டாக வேணும்னா உங்களுக்கு 1.50 சொல்கிறாரு சார். ஓன் போர்டாக வேணுன்றவங்களுக்கு 1.40 கொடுக்குறாங்க. எல்லா பேப்பரும் கரண்ட்டில் பண்ணி கொடுத்து தான் சொல்கிறாருங்க. 2013 2 ஓனரு இண்டிகா
1,50,000 ரூபாய் சொல்கிறாங்க ஃபோன் போர்டு டீ போர்டுக்கு. ஃபோன் போர்டு வேணும்னா 1,40,000 ரூபாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஐட்டனுங்க, இது 2008 மாடலு. வண்டி சூப்பராக இருக்குது, வண்டி கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, வண்டியில் எந்த வேலையுமே இல்லைங்க, வண்டி சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பரு, அது இல்லாமல் வண்டி அலாவில் போட்டிருக்காங்க, எல்லாமே வந்து வண்டி பார்ப்பார் கரண்ட்டில் தான் இருக்குது. முக்கியமாக நம்ம அம்மன் காசில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தாங்க கொடுக்குறது. ஏன்னா வண்டி நம்ம வாங்கிட்டு போவோம், சப்போஸ் நம்ம வீட்டில் யாராச்சும் ஓட்டுவாங்க, நண்பர்கள் யாருனா ஓட்டுவாங்க, யாருக்காவது நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப நல்லது. நாங்கள் கொடுக்குற எல்லா வண்டிக்குமே கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுக்குறோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஆர்டி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். எந்த வண்டிக்குனாலும் லோன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வெளியே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் பண்ணி கொடுக்குறேன். நம்மக்கிட்ட லோன் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த வண்டி 2008, ரெண்டு ஓனர், 2,00,000 ரூபா சொல்லி 1,85,000 சொல்கிறாங்க சார். இப்போ நம்ம பார்த்துருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபியஸ்டாங்க, இது டீசல் வண்டி, இது 2006 மாடலு, ரெண்டு ஓனரு. வண்டி பார்த்தீங்கன்னா இது சடன் டைப்பில் வண்டி வந்து உங்களுக்கு 5 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சார் வந்து இது தீபாவளிக்காக 1,70,000 தான் சொல்கிறாங்க. செட்டில்மெண்ட்டுக்குன்னு பேசுனீங்கன்னா ஒரு 1,60,000 கூட கொடுக்குறாங்க. சப்போஸ் லோன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 60,000 ரூபா 70,000 ரூபா கட்டுங்க, பேலன்ஸ் வந்து உங்களுக்கு லோன் போட்டு கொடுத்துறேன். 2006 டீசல் வண்டி, ஃபோர்ட் ஃபியஸ்டா, ரெண்டு ஓனரு, வண்டி 1,70,000 ரூபா சொல்கிறாங்க, செட்டில்மெண்ட்டு 1,60,000 கொடுத்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வண்டி பார்த்தீங்கன்னா 2009-10 ரிஜிஸ்ட்ரேஷன் மாருதி வர்ஷா. மாருதி வர்ஷா பார்த்தீங்கன்னா ஓம்னி ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த வண்டி இன்னும் வந்து கொஞ்சம் அப்டேட்டில் இருக்கிற வண்டி நல்லாயிருக்கும். ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறவங்களுக்குலாம் இந்த வண்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வந்துச்சு. நான் சென்னையில் இருக்கிறவர் வந்து ஊரில் எங்கள் மாமனார்கிட்ட வண்டி இருக்குது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து விற்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நம்ம பசங்களை அனுப்பிச்சு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாருதி வர்ஷா 2009-10 ரிஜிஸ்ட்ரு. கஸ்டமர் வந்து 2,50,000 ரூபா கேட்டு 2 ரூபா கொடுத்துருக்காங்க. சார் வந்து ஒரு 1,90,000 வந்தாலே கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பேப்பருமே கரண்ட்டில் இருக்குது. 2009-10 ரிஜிஸ்ட்ரு வண்டி வந்து ரெண்டு ஓனர் வண்டி. வண்டி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். மாருதி வர்ஷா லாங் ட்ரிப்பு போகணுன்றவங்க, ஒரு 7 பேர் 8 பேர் போகிறன்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 2 ரூபா சொல்லி 1,90,000 ரூபா சொல்கிறாரு. தாராளமாக நீங்கள் வரலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. வண்ண மீடியா பார்த்துட்ருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிக்கிறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வண்ணம் மீடியா பார்த்துட்டு எல்லாரும் எங்களுக்கு கால் பண்ணுறீங்க, எல்லாரும் உங்களோட அமோக ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த தீபாவளிக்காக சார் வந்து நிறைய ஆஃபர் வச்சுருக்காரு. இந்த வாட்டி சொல்லாமல் நிறைய செஞ்சிடணும்னு சொல்லிட்டு கஸ்டமருக்காக நிறைய முடிவு வச்சுருக்காரு. எல்லாரும் நேராக வாங்க, வண்டி பாருங்கள். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு வந்தீங்கனாலும் அம்மன் காசில் உங்களுக்கு கார் இருக்குங்க. எல்லாருக்கும் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தீபாவளி முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து நிறைய வேலைங்க. எல்லாம் லோ பட்ஜெட்னாலே சென்னையில் வந்து இங்கே அம்பத்தூர் அம்மன் காசுக்கு வந்துடுறாங்க இல்லையா. ஸோ தீபாவளி வரைக்கும் ஃபுல் டைட் ஒர்க் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதனால் வீடியோவை எடுக்க முடியல. நிறைய பேர் வந்து ஃபோனில் கேட்குறீங்க தீபாவளிக்கு ஆஃபர் கொடுத்து வண்டி போடலையா போடலையா அப்படின்ட்டு. எடுக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை பார்த்தீங்கன்னா, மழை வந்து கொஞ்சம் அப்பப்போ பெஞ்சிட்ருக்கிறதுனால எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் அம்பத்தூர் அம்மன் காசுலேருந்து பேசுகிறேன். அம்பத்தூர் புதூர் கள்ளிக்குப்பம் நம்ம ஆஃபீஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். காரோட ஒரே ஆசை பார்த்தீங்கன்னா பைக் வச்சுருக்க எல்லாருமே கார் வச்சுக்கணும் அப்படின்றது தான். எல்லார் வீட்லேயும் ஒரு கார் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரோட ஆசை. ஏன்னா ஒரு 2 பேர் 3 பேர் பைக்கில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 4 பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாரெல்லாம் வந்து பைக்கில் போக முடியாது. ஸோ சின்னதாக லோ பட்ஜெட்டில் ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனால் எங்கேயும் லோ பட்ஜெட்டில் கார் கிடைக்கிறதில்ல. நம்ம ஆஃபீஸ் வந்து லோ பட்ஜெட் கார் தான் அதிகமாக போயிட்டுருக்கு. 50,000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஒரு 3,00,000 ரூபா வரைக்கும் நம்மகிட்ட நிறைய கார் இருக்குது. அதுக்கு மேலே வேணும்னாலும் நம்ம கார் அரேஞ்ச் பண்ணிட்டு கொடுக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய்க்குள்ளே நிறைய கார் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஆஃபர் சார் வந்து கொடுத்துட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரீ கிஃப்ட்டும் நிறைய கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா புது அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, காருக்காக யாரெல்லாம் வந்து ஆசைப்படுறீங்களோ லோ பட்ஜெட்டுக்காக நம்பி நம்ம ஆஃபீஸ்க்கு வரலாம். உங்ககிட்ட இருக்க இவ்வளோ தான் எங்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. பேலன்ஸ் வந்து இஎம்ஐ வந்து பண்ணி கொடுக்குறாரு, அது ஒரு பெரிய ஆஃபர் நம்மளுக்கு. நீங்கள் என்ன வேலை செஞ்சு தர சொல்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பைக் மட்டும்தான் நம்மளால் ஓட்ட முடியும், காருன்றது ஒரு கனவாக இருந்துச்சு. சாரோட ஆசை வந்து இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார் ஓட்டணுன்றதுனால நம்மக்கிட்ட நிறைய எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் கார் வருது. அந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் எடுக்கிற கார் எல்லாமே சார் வந்து மேலே வந்து அதிகமான ரேட் எதுவுமே வந்து பண்ணுறதில்லை. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் எடுக்கிற காரை அப்படியே அந்த ரேட்டுக்கே சார் வந்து லோ பட்ஜெட்டில் வந்தால் வந்தவங்களுக்கு அப்படியே கொடுத்துலாம். அதாவது உங்ககிட்டே வாங்கி உங்ககிட்டே அப்படியே கொடுத்துரும். வீடியோ போட்ட உடனே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கார் கிடைக்கும். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 நாளில் எல்லா காரும் போயிடுது. சீக்கிரமாக வீடியோ பார்த்துட்டு உடனே வரவங்களுக்கு நல்ல காராக லோ பட்ஜெட்டில் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம்.
எல்லாருமே வந்து உங்ககிட்ட இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வண்டி எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வண்டி ஓட்டவே இல்லை, 6 மாசம் அது அப்படியே இருக்கு அப்படின்னா நாங்க எடுத்துக்கிறோம். வண்டி வந்து அடிக்கடி எங்களுக்கு ரிப்பேர் வைக்குது, வேற ஏதாவது மாத்தி கொடுங்க அப்படின்னாலும் நாங்க மாத்தி கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ஃபோன் பண்ணா நாங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். எல்லா தேவைக்காகவும் கார் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க இங்க வராங்க. நீங்க எல்லாரும் அம்மன் காசுக்கு வரணும், எல்லாரும் கார் வாங்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கங்க. வண்ண மீடியா நேர்களுக்கு அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வண்ண மீடியா டிவி பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் கொடுக்குற அமோக ஆதரவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வர அத்தனை கஸ்டமருமே கஸ்டமராக நான் பார்க்கல, எல்லா நண்பர்களாக பார்க்குறேன். கூட பிறந்த சகோதரியாகவும் அண்ணன்களாகவும் நண்பர்களாகவும் எல்லாரையும் எனக்கு வரவேற்கிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இது ஒரு கார் வியாபாரமான்றது வியாபாரமாக பார்க்கல ஐயா, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்க பட்சத்தில் தான் எல்லோரும் எங்கள் நம்மக்கிட்ட பேசுறது அணுகிறது அந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் பழகிறோம். இருக்கிறீங்க, வரீங்க, போகிறீங்க, எல்லாம் பார்க்குறீங்க. கார் வியாபாரம் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு லட்சியமே கிடையாது. எல்லோரும் கார் ஓட்டணும், எல்லோரும் காரில் போகணும். அதுக்காக தான் நம்ம கார் வியாபாரம் பண்ணவே ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2011 நாங்கள் ஆரம்பித்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கார் தான் என்கிட்ட இருந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே கஸ்டமருங்க அவங்களே காருங்களை எடுத்து நம்மக்கிட்ட விட்டு போகிறாங்க, சேல்ஸ் பண்ணி கொடுங்கன்றாங்க. 40-50 கார் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் கார் தான். டீலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கார் நம்மகிட்ட விட்டு போகிறாங்க. என்னுடைய காசுன்னு பார்த்தா ஒரு 20-30 கார் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாலேருந்து 5 லட்சரூபா வரைக்கும் நாங்கள் கார் இன்றைக்கி கொடுத்துட்ருக்கோம். அதிகமாக நம்ம கார் விற்கிறோம், அதிகமாக போயிட்டுருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ஏன் கிடையாது. நம்ம காசு நமக்கு கிடையாது. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எந்த ஒரு பிளானும் கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ 1 ரூபா வருமானம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. உங்கள் காசு உங்களுக்கே தரப்படும். கார் வாங்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி பைக்கில் போகிற அத்தனை பேருமே காரில் போகணுன்றது தான் என்னுடைய ஏமே. இன்றைக்கி சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறவன் காரில் போனால் அது ஒரு சந்தோஷமாக நினைப்பான். அன்றைக்கி அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா காரில் எல்லோரும் போகணும், எல்லோரும் கார் ஓட்டணும். சின்னதாக இப்போ நீங்கள் கார் வாங்கி கற்றுக்கிறீங்க, 1-1.5 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறீங்க. அந்த கார் வாங்கி கற்றுக்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 ரூபா ஒரு 20% டிஸ்கவுண்ட் எடுத்துருப்போம். அதே மாதிரி கார் வாங்கிட்டு அதில் என்ன சின்ன சின்ன குறைகள் இருக்கும், பழைய கார் அப்படின்னாலே கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் இருக்கும். எந்த காருமே குறை இல்லைன்னு அப்படின்லாம் வராது. ஏன்னா ஒரு காரை விற்கிறவன் கண்டிப்பாக சின்ன சின்ன குறைகள் தான் கொடுப்பான். அதில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒரு சர்வீஸ் பண்ணி பக்காவுக்கு கொடுத்துருவோம். டோட்டல் தமிழ்நாடு பூரா லோன் பண்ணுறாங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு வண்டி வாங்கினா ஒரு 50 ரூபா லோன் பண்ணலாம். லோன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னாலே இனி ஒரு சின்னதாக ஒரு கார் வாங்கி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 50 ரூபா 1 ரூபா அப்படி அந்த பட்ஜெட்டில் வண்டி வாங்க பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாயா அப்படின்னு சில பேர் பதிருவாங்க. 1 லட்சம் ரூபாய் கார் வாங்க ஆசைப்படுறவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்க முடியாது. அவங்க 50 ரூபா இருந்தாலே போதும், அவங்களுக்கு ஒரு கார் கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறோம். 50 ரூபாய்க்கு கார் வாங்கி அவங்க சந்தோஷமாக இருக்கணும். சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் அதில் நாங்களே பண்ணி கொடுத்துறாங்க. அதே மாதிரி லோ பட்ஜெட் காரு அப்படின்னாலே சின்ன சின்ன வேலைகள் இருக்குதாங்க செய்யும். நீங்கள் 50 ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு 5 லட்சம் ரூபாய் குவாலிட்டி எதிர்பார்த்தா அதில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்க தான் செய்யும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் இன்னைக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ ஒரு ஜென்ரல் சர்வீஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரங்க. வந்து பாருங்கள், வந்து பார்த்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி டோட்டலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் தமிழ்நாடு பூரா யாருமே லோன் பண்ணுறதில்லைங்க. எதுக்காக நாங்கள் லோன் போட்டு தரோம் அப்படின்னா எல்லோரும் கார் ஓட்டணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும். ஓட்டி பழகிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வராங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க. நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அங்கே பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அன்றைக்கி என்னென்ன வண்டி இருக்கு அனுப்பிச்சு. இன்றைக்கி வீடியோ போகிறோன்னா அந்த வண்டி எதுவுமே நம்மகிட்ட இருக்குது இல்லைங்க. 10 நாள் 15 நாள் விற்றுது. நீங்கள் 1 வாரம் 1 மாதம் 2 மாதம் கழிச்சுலாம் வீடியோ பார்த்துட்டு அந்த வண்டி இருக்கான்னு சில பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி பண்ண வேணாம். அன்றைக்கி என்னென்ன வண்டி இருக்கோ நான் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுறேன். அதில் ஏதாவது ஒன்று பார்த்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த வண்டி பிடிக்கனால ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு போவீங்க. இந்த வண்ண வீடியோ பார்க்குற அத்தனை டிவி நான்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்த அமோக வெற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.